கிண்டலா ரெண்டு கையிலயும் சொம்பு வச்சுட்டு எப்படியா வணக்கம் சொல்றது? என்ன பெரியவர் கொஞ்சம் வருவாரு. என்ன மீச எப்படி பூ பழம்லாம்? பையனை கல்யாணங்க. பையனா? பெரியவர் உள்ள குளிக்கிறாருன்னு சொன்ன அப்புறம் என்னையா வருவாரல்ல? வணக்கங்க. என்ன பூசாரி? ஒண்ணுமில்ல, நாளை கழிச்சு ஏழாம் நாள் கோயில்ல சாட்டுக்கம்ம நடனும், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, சின்னாண்ட சொல்லி தமுக்கடிக்க சொல்லுங்க. சரிங்க. வசூல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ பத்தும் பத்தாம தான் இருக்குதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு சாயங்காலம் வாங்க, அத வண்டி கவனிப்போம். வரேங்க. போங்க. யோ வாய ஐயா. நமஸ்காரம். குடியா? என்ன சாத்தப்பா, பத்திரிகையோட வந்திருக்க, பொண்ணு கல்யாணமா? என் பையனை கல்யாணங்க. ஐயா கிட்ட முதல் பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயா கால வந்து நமஸ்காரம் வாங்கிறா. நல்லா உள்றா. நல்லா இரு, நல்லா இரு. அம்மாவாசை இந்த இது கொடு. வரேனுங்க. ஓ பையன் தூங்கிட்டான், எழுப்பி கூட்டிட்டு போ. நான் எந்திரிச்சு வர மறப்பா. அவனை போலாம். ஏய் ஒப்ப எந்த பக்கம் போறேன்டா? அங்க எங்கடா போற? அம்மாவாசை. ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா? இருங்க பாத்துட்டு வர்றேன். பாத்துட்டு வா. ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க. வர சொல்லு. கொஞ்சம் நெல்லுப்பா. அம்மாவாசை தண்ணி கொடு. கலட்டுங்க, செருப்ப கலட்டுங்க. வாத்தியாருன்னா வயசார ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் வயசாளா இருக்கிறீங்க. வாங்க வாத்தியார். வணக்கங்க. என்ன பேரு? சண்முகமணி. மணியான பேர். மத்த விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும். விதை எதுவோ அதுதான் நாத்தாவும். நீங்க எப்படியோ அப்படித்தான் பிள்ளைங்களும். பிள்ளைங்களுக்கு படிப்பை விட பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம். என்ன அம்மாவாசை உள்ளது சொல்றீங்க? நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கணும். அம்மாவாசை. ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போற? போயிட்டு வரங்க. நல்லது. மாமா ஊதாங்குளோட கிளம்பிட்டா போல இருக்கு. பஸ்ஸுக்கு தான் நின்னுகிட்டு இருக்கேன், இந்த வீரபாண்டி கோயில் வரைக்கும். நாளை கார்த்திகை ஜோதியாச்சே, வருஷா வருஷம் அங்க நான் தான் வாசிக்கிறது. பையன் என்ன ஜாலராவா? ஆமாமா, காலாகாலத்துல ஏதாவது தொழில கத்துக்கிட்டா தானே நாளை யாருகிட்டையும் போய் கை நீட்டி கஞ்சிக்கு திண்டாடாம இருக்கலாம். ஆமா, நீ எங்க வெள்ளையும் சொல்லிமா சித்தோடு மைனாராட்டம் பொண்ணுங்கன்னு பாக்க போயிருந்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், ஜோதியத்தான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல, நான் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. என் பொண்ண மம்புட்டி புடிச்சு வேலை செய்யறவனா இருந்தா கூட நான் குடுத்துருவேன், ஒருவேளை கஞ்சியாவது ஊத்துவான். நீ எப்ப பாரு, பெரியவர் பின்னாலே ஓலை கும்பிடு போட்டாலே. உன்னை நம்பி நான் எப்படி பொண்ண கொடுக்கறேன்? ஒண்ணு போறதா? சரியா நேரத்தில் ஜாடுறா போடுறேன்.